உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கும் எலான் மஸ்க் தலைமை வகிக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய ஸ்டார்லிங் சேவை மூலமா அதிவேக பிராட்பேண்ட் சேவையை கொடுக்க திட்டமிட்டு அதுக்கான பணிகளையும் செஞ்சுட்டு வர்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையில ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங் சேவைக்கான ப்ரீ ஆர்டர் சேவையை கொடுக்கறதுக்கும் ப்ரீ ஆர்டர் பெறவும் தடை விதிக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவில் இன்னமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங் சேவைக்கு உரிமம் கொடுக்கப்படல. இதனால இந்திய மக்கள் ஸ்டார்லிங் சேவையை முன்பதிவு செய்ய வேண்டாம் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு. இது ஸ்டார்லிங் சேவையை பெற ஏற்கனவே முன்பதிவு செஞ்சவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. எலான் மஸ்க் தலைமை வகிக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் இப்ப ஸ்டார்லிங் சேவையை $99 விலையில ப்ரீ புக்கிங் சேவையை கொடுக்குது. இதை நிறுத்தவே இப்ப மத்திய டெலிகாம் அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இது குறித்து மத்திய டெலிகாம் துறை வெளியிட்டு இருக்கும் அறிவிப்புல இந்தியாவில் ஸ்டார்லிங் சேவைக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படாத பட்சத்தில் மக்களுக்கு விளம்பரம் செய்யப்பட்டு வருது. மத்திய அரசு ஸ்பேஸ் எக்ஸ் இந்தியா நிறுவனத்தை இந்திய அரசின் விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தியது மட்டும் இல்லாமல் புக்கிங் போன்ற சேவைகளை கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தி உள்ளதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்திய அரசின் இத்தகைய அறிவிப்பு எலான் மஸ்க் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஸ்பேஸ் எக்ஸ் இந்தியா கிளை நிறுவனத்தின் தலைவராக இருக்கும் சஞ்சய் பார்க்கவா இது பத்தி சொல்லும் போது, இந்தியாவில ஸ்டார்லிங் சேவைக்காக சுமார் 5000 பேர் ப்ரீ புக்கிங் செஞ்சிருக்கிறதாகவும் மத்திய அரசின் இந்த அறிவிப்பு அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாகவும் சொல்லியிருக்காரு.